தமிழ் திரையுலகில் பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல நீச்சல் உடையில் நடித்த நடிகைன்னா அது வந்து நம்ம கேஆர் விஜய் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். கன்னட திரையுலகில் முதல் முதலாக நீச்சல் உடையில் நடித்த நடிகைன்னா அது ஜெயந்தி என்பதும், இவங்க வந்து பார்த்திங்கன்னா நடிகர் பிரசாந்தோட சின்ன பாட்டி அப்படின்றதும் எல்லாருக்குமே தெரியாத ஒரு விஷயமாகுது. கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த ஜெயந்தி வந்து பார்த்திங்கன்னா பெற்றோருடன் வாழ்ந்த வந்த நிலையில் திடீர்னு அவங்களோட பெற்றோர்கள் வந்து கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருக்காங்க. இதனை அடுத்து பார்த்திங்கன்னா ஜெயந்தியோட தாயார் தனது குழந்தைகளுடன் சென்னை வந்திருக்காங்க. குடும்பத்தை 15 வயசுலேயே காக்க வேண்டிய நிலையில் இருந்த ஜெயந்தி சினிமாவில் நடிக்க முடிவு செஞ்சுருக்காங்க. இதனை அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க தனது தாயாருடன் ஒவ்வொரு ஸ்டூடியோவை வந்து சென்றிருக்காங்க. அவங்களோட முயற்சியின் காரணமாக சின்ன சின்ன கேரக்டர் கிடைச்சாலுமே பெரிய அளவில் வருமானமே கிடைக்காமல் இருந்தது. இந்த நிலையில் தெலுங்கு திரைப்படத்தோட படப்பிடிப்பை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த போது தான் அந்த படத்தின் இயக்குனர் வந்து ஜெயந்தியை பார்த்து இந்த படத்தில் ஒரு வேடம் இருக்குது நடிகிறீங்களா அப்படின்னு கேட்க உடனே வந்து அவங்க ஒத்து நின்றுருக்காங்க. அந்த படம் வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்பை கொடுத்த நிலையில் தொடர்ந்து தெலுங்கு படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க கன்னட திரையுலகில் வாய்ப்பு வந்திருக்கு. தமிழ் குலதெய்வம் அப்படின்ற சூப்பர் ஹிட் படத்தோட கன்னட ரீமேக்கில் அவங்க முக்கிய வேடத்தில் வந்து நடிச்சிட்ருக்காங்க. அதில் மட்டும் இல்லாமல் கன்னடத்தில் பல திரைப்படங்கள் நடிக்க அவங்களுக்கு வாய்ப்பு வந்துட்டே இருந்திருக்கு. கன்னட திரைப்படத்தில் முதல் முறையாக கிளாமர் உடைகளை அணிஞ்சு நடித்தது தான் ஜெயந்தி தான் அப்படின்றது வந்து மிக குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக நீச்சல் உடைய நடித்த முதல் கன்னட நடிகை அப்படின்ற பெருமையும் அவங்களுக்கு கிடைச்சதுன்னே சொல்லலாம். எப்போ அதெல்லாம் ஒரு பெருமையாக அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கன்னட திரைப்படத்திற்காக அவங்களுக்கு தேசிய விருதும் கிடைச்சின்றது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியிடமிருந்து அவங்க விருதை பெற்றாங்கன்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் அவங்களுக்கு தமிழ் திரைப்படம் நடிக்க வாய்ப்புகள் நிறைய கிடைச்சது. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன், நாகேஷ் உட்பட பல படங்களில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக எம்ஜிஆர் சிவாஜி நடித்த பல படங்கள் அவங்க நடிச்சிருந்தாலுமே ஒரு முறை கூட ரெண்டு பேருக்குமே ஜோடியாக நடிகளை அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அதே நேரத்தில் ஜெமினி மற்றும் நாகேஷுக்கு பல படங்களில் ஜோடியாக நடிச்சிருக்காங்க. படகோட்டி திரைப்படத்தில் வில்லன் நம்பியாருக்கு ஜோடியாகவும் அவர் நடிச்சிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் கே பாலச்சந்தர் கண்ணில் படுறாங்க இவங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாலச்சந்தரோட ஆஸ்தான நாயகியாக மாறிட்டாங்க. பாலச்சந்தர் இயக்கத்தில் உருவான நீர்க்குமிழி அப்படின்ற படம், அப்புறம் பார்த்தீங்கன்னா பாமா விஜயம், புன்னகை, இரு கோடுகள் அப்படின்னு நிறைய படங்கள் நடிச்சிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் பிரபல கன்னட இயக்குனர் சிவராமன் அப்படின்றவர் வந்து ஜெயந்தி வந்து திருமணம் செய்து கொண்டாங்க. சிவராமனுக்கும் ஜெயந்திக்கும் உள்ள வயசு வித்தியாசம் பார்த்திங்கன்னா 25 என்பது ஆச்சரியமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் சிவராமனுக்கு ஏற்கனவே திருமணம் நடந்து 4 குழந்தைகள் இருந்திருக்குது. சிவராமனின் முதல் மனைவி தான் நடிகர் பிரசாந்தோட பாட்டின்றதுனால ஜெயந்தி பிரசாந்த் வந்து சின்ன பாட்டி அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது. சர்ச்சைக்குரியதாக மாறினாலும் ஒரு கட்டத்தில் சிவராமன் தனது மனைவி வந்து சமாதானப்படுத்தி ஜெயந்தி தன்னுடைய வீட்டுகளே சேர்த்துருந்திருக்காரு. இதனை எடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயந்திக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு என்பது, குழந்தையுடன் அந்த ஜெயந்தி வந்து முதல் மனைவியுடன் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தாங்கிறது குறிப்பிடத்தக்கது. திருமணத்துக்கு பின்னர் முந்ததாக ஜெயந்தி வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஆகிய திரைப்படங்கள் நடிச்சிருந்தாங்க என்பதும் அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஒரு கட்டத்தில் அவங்க அம்மா, அக்கா, அண்ணி வேடங்கள் கிடைச்சிருந்தனாலும் எந்த வேடம் கிடைச்சாலும் அதில் வந்து நடிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கணவர் விவாகரத்து செஞ்சுட்டு மகனுடன் தனியாக வாழ்ந்ததாகவும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 2021 பார்த்தீங்கன்னா தனது 76 வயதில் நடிகை ஜெயந்தி வந்து காலமாயிருக்காங்க. காந்தக்குரலுக்கு சொந்தக்காரங்க, முதல் முதலாக கன்னட திரையில் நீச்சல் உடைய நடித்தவங்க, எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் படம் 3 தலைமை நடிகர்கள் நடித்தவங்க அப்படின்னு சொல்லி எல்லா புகழிலும் ஜெயந்தி பெற்றுன்றது குறிப்பிடத்தக்கது. இதை பற்றி நீங்கள் என்ன கேட்டது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.